இதுவெடி உள்ள பெங்களூரில் ஒன் டே பஸ் பாஸ் எப்படி வாங்குறது ஒன் டே மெட்ரோ பாஸ் எப்படி வாங்குறது ரெண்டுத்தோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம் ரெண்டு இதே பெஸ்ட் பார்க்க போகிறோம் பெங்களூருக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி போகிறீங்க இல்லை லோக்கலில் இருக்கிற எல்லாம் சுற்றி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பஸ் பாஸ் பற்றி பார்க்கலாம் பஸ் பாஸ் வாங்குறது வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு எழுபது ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்ம பஸ் ட்ரைவர் கண்டக்டர்கிட்டையே நம்ம வந்து இது வாங்கிக்கலாம் இது எந்தெந்த பஸ்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பஸ்ஸில் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூவும் கலந்த பஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த பஸ்லையும் நம்ம ஏற முடியாது ஏசி பஸ்ஸு இந்த ஆரஞ்சு கலர் பஸ்ஸு ஃபுல் ப்ளூ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒன்லி இந்த ஃபுல் கிரீன் பஸ்ஸு அதுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வர இந்த பஸ்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மெட்ரோ பற்றி பார்க்கலாம் மெட்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பட் நம்ம டூ ஹண்ட்ரட் கொடுக்கணும் ஃபிஃப்டி ருபீஸ் டெபாசிட் நம்ம ஒன் டே அதை முடிஞ்சு நம்ம அந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணும் போது அண்ட் ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க ஸோ நான் போய் வாங்கும் போது எனக்கு எந்த ப்ரூஃபும் கேட்கல பட் நீங்கள் கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது கையில் வச்சுக்கோங்க டூ ஹண்ட்ரட் கொடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி கார்டு ஒன்று கொடுத்தாங்க இந்த கார்டை வந்து நான் உள்ளே போகும்போது வெளில வரும்போது ஸ்வைப் பண்ணிக்கலாம் ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த கார்டை வந்து நம்ம அன்லிமிட்டடாக எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டேஷனில் வேணால் ஏறலாம் எந்த ஸ்டேஷனில் வேணால் இறங்கலாம் வேறு லைன் கூட நம்ம மாறலாம் பர்பிள் லைன் க்ரீன் லைன் இதில் வேணா நம்ம போகலாம் ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு வாங்குவோம் ஸ்டேஷன் பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த காயினும் மாதிரி தான் நம்ம இந்த காயினை போட்டோன்னே ஓப்பன் ஆகும் நம்ம இந்த கார்டு நம்ம கார்டு போட தேவை ஜஸ்ட் நம்ம அங்கே ஸ்வைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும் நம்ம வந்துடணும் ஸோ இது யூஸ் பண்ணிட்டு நம்ம லெவன் ஓ கிளாக் ரிட்டன் பண்ணோம் லெவன் ஓ கிளாக் நான் ரிட்டன் பண்ணும்போது எனக்கு ஃபிஃப்டி ருபீஸ் திரும்ப கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ உங்களுக்கு மெட்ரோ பாஸ் எப்படி வாங்குது எப்படி யூஸ் பண்ணுறது பஸ் பாஸ் எப்படி வாங்குது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டுத்துல எது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்ரோ வாங்கலாமா இல்லை பஸ் பாஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ப ட்ரெயினில் வேணால் மெட்ரோ ட்ரெயினில் வேணால் நம்ம ஏறிக்கலாம் எந்த லைனில் வேணால் போகலாம் ஆனால் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக அந்த க்ரீன் கலர் பஸ் அண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வர பஸ் மட்டுந்தான் ஏற முடியும் ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மெட்ரோ உங்களுக்கு எவ்ரி டென் மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ உங்களுக்கு இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குதுன்னு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த க்ரீன் பஸ் அண்ட் ப்ளூ ஒயிட் காம்பினேஷனில் வர பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் தேர்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ பஸ் தான் வந்தது அதுவும் எல்லாமே ரஷ்ஷாக தான் இருந்தது ஸோ நீங்கள் டக்கு டக்குன்னு ட்ராவல் பண்ணோம் அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னா உங்களுக்கு மெட்ரோ தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பெங்களூர் ட்ராஃபிக் பற்றி உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும்னு மெட்ரோவில் போனால் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அஃப்கோர்ஸ் மெட்ரோவும் ரஷ்ஷாக ரஷ்ஷாக தான் இருக்கும் பட் ட்ராஃபிக் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக போயிடலாம் நம்ம எந்த பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல பர்டிகுலராக இந்த பஸ்ஸில் தான் போகணும் இந்த மெட்ரோவில் தான் போகணுன்னு எதில் வேணா ஏறி போகலாம் மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் உங்களுக்கு உள்ளேயே வந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சென்னையிலேருந்து வேறு எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லைனா மெட்ரோலேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம உள்ள ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட் எண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்வான்டேஜ் அப்புறம் ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க அதேமாதிரி டாய்லெட்ஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் பேஸ் போனால் நம்ம நடந்து போகணும் இல்லை ஆட்டோ அந்த மாதிரி எதாவது போகணும் ஆனால் பஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் எல்லா டெஸ்டினேஷனும் கிட்ட இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு நடக்க வேண்டியது இருக்காது ஸோ நம் என்னோடய சஜஷன் என்ன எல்லாத்துக்கும் மெட்ரோவில் யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் பஸ்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நடந்து போக முடிஞ்சால் நடந்து போயிடலாம் நான் ஒன் டே பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ணப்போ எல்லாத்துக்கும் நான் நடந்துதான் போனேன் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருந்தது மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஸோ இல்லைனா நம்ம ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்